அனைவருக்கும் வணக்கம். இன்னொரு வாரத்தில் தீபாவளி வரப்போகுது. பட்டாசுலாம் எல்லாம் நிறைய வாங்கியிருப்பீங்க, பலகாரம் நிறையா செஞ்சுருப்பீங்க. இந்த தீபாவளியை நீங்கள் ஆரோக்கியமாக கொண்டாடணும், உங்களுக்கு அஜீரண கோளாறுலாம் எதுவும் வரக்கூடாது, நிறைய பலகாரமெல்லாம் சந்தோஷமாக சாப்பிடணுங்கிறதுக்காக ஒரு எளிய வீட்டு வைத்தியம் சொல்லியிருக்கிறேன். இது வந்து ஒரு சூர்ணம். இந்த சூர்ணம் வந்து நீங்கள் எல்லோரும் வீட்லேயே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூர்ணம் தான். இந்த சூர்ணம் வந்து தீபாவளிக்குன்னு மட்டும் கிடையாது, இது எப்போவுமே உங்கள் வீட்டில் ஸ்டாக் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான சூர்ண வகை. இது வந்து பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்கும், ஆனால் இதோட பலன் ரொம்ப ஜாஸ்தி. இதோட முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், கடைசி வரைக்கும் இந்த வீடியோ இருந்து பாருங்கள். வயிற்று கோளாறுகளை குணப்படுத்தக்கூடிய இந்த அற்புதமான சூர்ணத்துக்கு பேர் வந்து அஷ்ட தீபாக்கினி சூர்ணம். அஷ்ட தீபாக்கினி சூர்ணத்துக்கான பெயர் காரணம் என்னன்னு பார்க்கலாம். அஷ்டம்னா எட்டு, தீபாக்கினி அப்படின்னா அப்பிடைட், அதாவது பசி. பசியை தூண்டக்கூடிய எட்டு பொருட்கள் கலந்துருக்கிறதுனால இதுக்கு வந்து அஷ்ட தீபாக்கினி சூர்ணம்னு பேர். இப்போ இதில் என்னென்ன பொருள் கலக்கலும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது முதல் பொருள் வந்து சுக்கு, அப்புறம் மிளகு, திப்பிலி, ஓமம், சீரகம், கருஞ்சீரகம், இந்துப்பு, பெருங்காயம். இது ஒவ்வொன்றையும் வகைக்கு 50 கிராம் எடுத்துக்கணும். இதில் வந்து இந்துப்பை வந்து லேசாக வறுத்து அப்புறம் பொடி பண்ணிக்கங்க. பெருங்காயத்தை வந்து நெய் விட்டு பொறிச்சுக்குங்க. சுக்கை வந்து சுத்தி பண்ணி தான் சேர்க்கணும். சுக்கோட சுத்தி முறை என்னங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது 50 கிராம் சுக்குக்கு வந்து 100 கிராம் வந்து வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு ஈஸியாக கிடைக்கக்கூடியது. அதை வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு 2-3 கோட்டிங் சுக்குக்கு மேலே வந்து பூசிடுங்க. பூசி நல்லா நெருப்பில் வந்து சுட்டுருங்க. நல்லா சுட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சுண்ணாம்பையும் சுக்கோட மேல் தோலையும் நீக்கிட்டிங்கன்னா இதுதான் சுக்குக்கான சுத்தி முறை. இதுக்கப்புறம் தான் நீங்கள் சுக்கை வந்து மருந்தில் சேர்த்தணும். அடுத்தது வந்து 2-6 வரைக்கும் இருக்கக்கூடிய மற்ற சரக்குகள், அதாவது மிளகு, திப்பிலி, ஓமம், சீரகம், கருஞ்சீரகம், இவைகளையெல்லாம் வந்து பொன்னிறமாக வறுத்துக்குங்க. எல்லா பொருளையும் சுத்தி பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, முதல் இந்த மூலிகை பொருட்களை மட்டும் ஒன்றா போட்டு சலிச்சிருங்க ஒரு தடவை. அதுக்கு 2வது தடவை சலிக்கும் போது உப்பையும் அந்த வறுத்து பொடித்த பெருங்காயத்தையும் 2வது தடவை ஒருக்கா போட்டு சலிச்சிருங்க. இந்த மாதிரிக்கு ஒரு 4-5 தடவை திரும்ப திரும்ப சலிக்கும் போது என்ன ஆகுனா, அந்த 8 மூலப்பொருட்களும் ஒன்றா ஈவனாக கலந்துக்கும். இப்படித்தான் வந்து ஒரு சூர்ணத்தை முறையாக தயாரிக்கணும். இப்படி தயார் பண்ண சூர்ணத்தை பத்திரமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஏர் டைட்டாக வச்சுக்குங்க. அஷ்ட தீபாக்கினி சூர்ணத்துக்கு அளவும் அனுபானம் என்னன்னு பார்க்கலாம். இதில் அனுபானம் அப்படின்னா ஒரு கேட்டலிஸ்ட் அல்லது வெஹிக்கிள்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு மருந்தோட பொட்டன்சி அதிகம் பண்ணி கொடுக்கறது தான் இந்த அனுபானம் அப்படிங்கிறது. அதே மாதிரிக்க ஒரு மருந்துக்கு பல அனுபானங்கள் இருக்கும். அந்த அனுபானத்துக்கு தகுந்த மாதிரிக்கு அந்த மருந்து வந்து பல வகையான வியாதிகளை குணப்படுத்தும். இந்த அஷ்ட தீபாக்கினி சூர்ணத்துக்கு மொத்தம் 3 அனுபானங்கள் நம்ம பயன்படுத்தலாம். அதெல்லாம் என்னங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். குழந்தைங்கன்னா 2 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும் 1/2 ஸ்பூன் வரைக்கும் கொடுக்கலாம். 8 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் 1 ஸ்பூன் வரைக்கும் கொடுக்கலாம், அதாவது 1 கிராம் வரைக்கும் கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு வந்து 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் கொடுக்கலாம், அதாவது 1 கிராம்லேருந்து 3 கிராம் வரைக்கும் கொடுக்கலாம். எப்போவுமே ஒரு மருந்து சொல்லும் போது மக்களுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்குவாங்க. முக்கியமாக இந்த சூர்ண வகைகள், இந்த பொடி வகைகள்லாம் சொல்லும் போது 1 ஸ்பூன்னு சொன்னோம்னா அது எந்த மாதிரிக்கு ஸ்பூன்னு கேட்பாங்க. அதை இப்போ நான் கிளியர் பண்ணிடுறேன். இந்த பொடிக்கு வந்து 3 வகையான ஸ்பூன் நான் காட்டுறேன். இந்த ஸ்பூன் யூஸ் பண்ண வேண்டாம், அதே மாதிரிக்கு இந்த ஸ்பூனை யூஸ் பண்ண வேண்டாம். இந்த ஸ்பூன் தான் நான் சொல்கிற அளவுக்கு கரெக்டான ஸ்பூன், இதை பயன்படுத்துங்க போதும். அஷ்ட தீபாக்கினி சூர்ணத்தை எத்தனை வேளை சாப்பிடணும் அப்படின்னா, உங்களுக்கு பிரச்சனை கம்மியாக இருக்குது அப்படின்னா 2 வேளை சாப்பிடுங்க. இல்லை ரொம்ப மலச்சிக்கல், வயிற்று உப்புசம், அஜீரணம் இதெல்லாம் இருக்குதுன்னா 3 வேளை கூட சாப்பிட்லாம். இதுக்கு அனுபானம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நெய்யில் கலந்து சாப்பிட்லாம், மோரில் கலந்து குடிக்கலாம், வெந்நீரில் கலந்து குடிக்கலாம். இதில் ஏதாச்சும் ஒன்றை மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. இதை வந்து உணவுக்கு 30 நிமிடம் முன்பு அல்லது உணவுக்கு 30 நிமிடம் பின்பு சாப்பிடணும். அஷ்ட தீபாக்கினி சூர்ணம் என்னென்ன நோய்களை குணப்படுத்து அப்படின்னா, செரியாமை, வயிற்றுவலி, புளித்த ஏப்பம், பசியின்மை, ருசியின்மை, அஜீரண வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், இந்த மாதிரிக்கு நிறையா பிரச்சனைகளை இது சரி பண்ணும். இது வந்து குடல் சார்ந்த பிரச்சனைகளை மட்டும் தீர்க்கக்கூடிய ஒரு மருந்து கிடையாது. உங்கள் உடலை ஆரோக்கியமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான சஞ்சீவி பொருள் தான் இந்த அஷ்ட தீபாக்கினி சூர்ணம்.
இதை நீங்கள் ரெகுலராக உணவில் வந்து ஒரு நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்டாக சாப்பிட்லாம். அது எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா, மதிய உணவில் சுடுசாதத்தில் ஒரு 3 கிராம் பொடியை வந்து போட்டு நெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சு முதல் கவலமாக இதை நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் ஜீரண மண்டலத்தை இது ரொம்ப ஆரோக்கியமாக பாதுகாக்கும். அதே மாதிரிக்க மலச்சிக்கல் இல்லாமல் பாதுகாக்கும், சர்க்கரையோட அளவை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கும், அதே மாதிரிக்கு இரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இது. இருதயத்தையும் பாதுகாக்கக்கூடிய பொருள் இது. வாயு பிரச்சனை, இடுப்பு வலி, மூட்டு வலி இருக்கிறவங்க டெய்லி மதிய உணவில் முதல் கவலமாக இதை சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த வலி எல்லாம் கூட குறையும். பயணக்களைப்பு, நீங்களும் ரொம்ப ட்ராவல் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறீங்க, ரொம்ப கடின உழைப்பு செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் இதை வந்து முதல் கவலமாக மதிய உணவில் இதை சாப்பிடும்போது என்னாகுன்னா அந்த களைப்பு நீக்கும். இது மாதிரி இது வந்து நிறையா வேலையை செய்யக்கூடிய ஒரு சஞ்சீவி மருந்து. இதை எல்லோரும் அவசியம் அவங்க வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டு இதை தவறாமல் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அமுத்திடுங்க.